أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். كيف يكون للمشركين عهد عند الله وعند رسوله إلا الذين عاهدتم عند المسجد الحرام فما استقاموا لكم فاستقيموا لهم إن الله يحب المتقين. அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் இந்த இணை வைப்பாளர்களின் உடன்படிக்கைக்கு என்ன முக்கியத்துவம் இருக்க முடியும்? ஆனால் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அருகில் யாருடன் நீங்கள் உடன்படிக்கை செய்திருந்தீர்களோ அவர்களுக்கு விதிவிலக்கு உண்டு. அவர்கள் உங்களோடு நேர்மையுடன் நடந்து கொள்ளும் வரை நீங்களும் அவர்களுடன் நேர்மையாய் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் இரையச்சமுள்ளவர்களை விரும்புகின்றான். அவர்களை தவிர மற்ற இணை வைப்பாளர்களிடம் எவ்வாறு உடன்படிக்கை வைத்துக் கொள்ள முடியும்? அவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்கின்றனர். உங்களை வெற்றி கொண்டு விட்டால் உங்கள் விஷயத்தில் எந்த உறவு முறையையும் பார்ப்பதில்லை, மேலும் ஒப்பந்தத்தின் எந்த பொறுப்பையும் மதிப்பதில்லை. தங்களுடைய வாய் பேச்சுக்களால் உங்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அவர்களின் உள்ளங்கள் அவற்றை மறுக்கின்றன. மேலும் அவர்களில் பெரும்பாலோர் தீயவர்களாவர். اشتروا بآيات الله ثمنا قليلا فصدوا عن سبيله إنهم ساء ما كانوا يعملون. அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்றார்கள், பின்னர் அல்லாஹ்வின் பாதையில் செல்லவிடாமல் மக்களை தடுத்தார்கள். அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்கள் எத்துணை கெட்டவை! لا يرقبون في مؤمن إلا ولا ذمة وأولئك هم المعتدون. இறை நம்பிக்கையாளனின் விஷயத்தில் எந்த உறவு முறையையும் பார்ப்பதில்லை, ஒப்பந்தத்தின் எந்த பொறுப்பையும் அவர்கள் மதிப்பதில்லை, மேலும் இத்தகையவர்கள்தான் எப்போதும் வரம்பு மீறுபவர்களாயிருக்கின்றனர். فَإِن تَابُوا وَأَقَامُوا الصَّلَاةَ وَآتَوُا الزَّكَاةَ فَإِخْوَانُكُمْ فِي الدِّينِ وَنُفَصِّلُ الْآيَاتِ لِقَوْمٍ يَعْلَمُونَ. ஆயினும் இவர்கள் பாவமீட்சி பெற்று தொழுகையை நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுத்தால் தீனில் மார்க்கத்தில் இவர்கள் உங்கள் சகோதரர்களாவர். மேலும் அறியக்கூடிய சமூகத்தாருக்கு நம்முடைய கட்டளைகளை நாம் நன்கு விளக்கி கூறுகின்றோம். وَإِنَّكَثُوا أَيْمَانَهُمْ مِنْ بَعْدِ عَهْدِهِمْ وَطَعَنُوا فِي دِينِكُمْ فَقَاتِلُوا أَئِمَّةَ الْكُفْرِ إِنَّهُمْ لَا أَيْمَانَ لَهُمْ لَعَلَّهُمْ يَنْتَهُونَ. உடன்படிக்கை செய்து கொண்ட பிறகு இவர்கள் தங்களுடைய சத்தியங்களை முறித்துவிட்டு உங்களுடைய மார்க்கத்தை தாக்க முற்பட்டால் இறை நிராகரிப்பின் தலைவர்களோடு போர் புரியுங்கள். ஏனென்றால் அவர்களுடைய சத்தியங்களுக்கு எவ்வித மதிப்பும் இல்லை. அவர்கள் பின்னர் வாளுக்கு அஞ்சியேனும் இத்தகைய விஷமத்தனங்களிலிருந்து விலகி இருக்கக்கூடும்.